தமிழ் தேசிய அரசியலில் நிராகரிக்க முடியாத தரப்பு எமது கட்சியே கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகளே கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் எம்பி வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டத்தில் குழப்பம் வெளியான கண்டன அறிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய அரசியலில் இன்று நிராகரிக்க முடியாத ஒரே ஒரு தரப்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியே உள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வர்ணித் தேர்தல் தொகுதி செயற்பாட்டாளர்கள் உடனான கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் நிலைமைகள் எதிர்வரும் தேர்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலும் வன்னி தேர்தல் தொகுதியில் தேர்தலுக்காக பணியாற்றுவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் மாவட்ட பிரதான வேட்பாளர் தவபாலன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் புன்னபலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளர்கள் மற்றும் வன்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேர்தல் மேடிகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மீட்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேர்தல் மேடிகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின் கட்டணத்தை குறைப்போம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஒக்டேன் தொன்னூற்று இரண்டு ஒரு லிட்டர் துறைமுகத்திற்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்று தொன்னூற்றி ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்று பதினேழு ரூபாய் வரி அறவிடுகின்றது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம்பெற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது வீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடிகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் நூற்று தொன்னூற்றைக்கும் டீசல் சுமார் இருநூறுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்று பதினேழு ரூபா வரையும் டீசல் ஒன்றுக்கு சுமார் மூன்று ரூபாய் வரையும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடிகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் மின்கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டுக்கு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் சீட்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது சிறுவர் தின நாளில் வவுனியாவில் வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுத்த போராட்டத்தில் ஒருவர் குழப்பம் விளைவித்தமை குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாவது எட்டு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் சர்வதேசத்திடம் நீதி கோரி வலிந்து ஆக்கப்பட்ட போராட்டமானது பல இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்த போராட்டமாக பதினைந்து வருடமாக கொண்டிருக்கின்றோம் இங்கு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இலங்கை சிடம் பல வழிகளில் பலமுறை நீதி கேட்டிருக்கின்றோம் நீதி கிடைக்காத நிலையில்தான் நாம் எட்டு மாவட்ட உறவுகளும் சர்வதேச நீதியை தேடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை வலிந்து காணாமலாக தாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச நீதி கோரி ஜெனிவா மற்றும் ஏனிய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம் இந்நிலையிலேயே எங்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குறித்த ஒரு தனிநபரினால் குழப்பம் விளைவிக்கப்பட்டுள்ளது இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கும் அவரை இயக்குபவருக்கும் நாம் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எமது போராட்டத்தை குழப்பவரும் எவரினாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உறவுகளை உயிருடன் ஒப்படைத்துவிட்டு அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எம்முடனிருந்து உடனிருந்து உறவை தேடிய இருநூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துவிட்டோம் இதற்கு யாரும் பதில் சொல்ல முன்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம் ஆகவே எமது போராட்டம் எமக்கு சரியான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடருமென பிரகடனப்படுத்துகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்ல சர்வதேச நல்லொழுக்க தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் போதிக்கெதிர கவனையேற்பு போராட்டம் ஒன்று சங்கானை பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது சங்கானையில் புதிதாக மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் குறித்த மதுபான சாலை அமைக்கவுள்ள இடத்திற்கு அருகாமையில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் மதஸ்தலங்கள் குடிமனைகள் காணப்படுகின்றன எனவே அந்த பகுதியில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மதுசார விலைகளை குறித்து எமது சமூகத்தை அளிக்க வேண்டாம் போதியற்ற வாழ்வே ஆரோக்கியத்திற்கான வழி எமது சமூகத்தை அளிக்கும் மது எமக்கு தேவைதானா எளிய சமூகமே மதுவை உங்கள் கைகளில் எடுக்காதீர்கள் சிறுவர்களையும் மகளிரையும் மதுவுக்கு அடிமைப்படுத்தாதே என கூஷமிட்டு பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனா்